ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் போட போகிறோம். ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் கம்பைன் பண்ணி போகிறது தான் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைசெப்ஸில் ரெண்டு ஹெட்டு, லாங் ஹெட்டு, ஷார்ட் ஹெட்டு. ட்ரைசெப்ஸில் மூணு ஹெட்டு, லேட்ரல் ஹெட்டு, லாங் ஹெட்டு, மீடியல் ஹெட்டு. இதில் ஃபஸ்ட் கிளாஸ் பைசெப்ஸ்கள் 21. இதில் நான் போடுற மாதிரி கீழேருந்து 7 ரெப்பிட்டேஷன், மிடில்லேருந்து டாப்புக்கு 7 ரெப்பிட்டேஷன், ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு 7 ரெப்பிட்டேஷன். இது கூட கம்பைன் பண்ணி ட்ரைசெப்ஸ் புஷ் டவுன் போட்டிருக்கோம். ட்ரைசெப்ஸ் புஷ் டவுன் மூணு ஹெட்டுமே ஒர்க் ஆகும், அதாவது லேட்டரல் ஹெட்டு, லாங் ஹெட்டு, மீடியல் ஹெட்டு. அப்புறம் தம்பிள்ஸ் ஹேமர் கால் போட்டிருக்கோம், ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரீச்சர் கால் போட்டிருக்கோம், ரிவர்ஸ் புஷ் டவுன் சிங்கிள் ஆர்மில் போட்டிருக்கோம். எதுக்கு சிங்கிள் ஆர்மாக போடுறோம்? ஐசோலேஷன் மூமெண்ட். ஐசோலேஷன் மூமெண்ட்னா என்ன? ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதான் ஐசோலேஷன் மூமெண்ட். சிங்கிள் சிங்கிளாக ப்ராக்டிஸ் பண்ணும், தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும். இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோன்னா, ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐசோலேஷன் மூமெண்ட்டில் பண்ணும்போது மசிலுக்கு ஸ்ட்ரென்த்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இங்கே நம்ம நிறைய பேர் ரைட் ஹேண்டராக இருப்போம், அதனால் நம்மளுக்கு ரைட்டில் ஒரு 10 kg எடுத்து 15 lbs போடுறது ஈஸியாக இருக்கும். லெஃப்டில் அந்த ரெப்பிட்டேஷனும் அந்த வெயிட்டை எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம். ஸோ இதனால் என்ன இருக்குன்னா, ரைட்டு வந்து பெருசாக இருக்கும், லெஃப்ட்டு வந்து ஒரு பாயிண்ட் சின்னதாக இருக்கும். இதை தவிர்க்கணுன்னா நம்ம ஐசோலேஷன் மூமெண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பிகினர்ஸ் வந்து அண்ணா ரைட்டு பெருசாக இருக்குது, லெஃப்ட்டு சின்னாக இருக்குது, ஏன்னு கேட்டால் இதுதான் ரீசன். நம்ம ஒரு 6 கிளாஸ் சூஸ் பண்ணும்போது அதில் ஒரு 3 கிளாஸ் ஐசோலேஷன் மூமெண்ட்டில் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து ரைட் சைடில் இன்ஜுரி இருக்கனால எனக்கு இந்த இம்பேலன்ஸ் இருக்குது, அதனால் நான் ஐசோலேஷன் மூமெண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஐசோலேஷன் மூமெண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை ஓரளவுக்கு நம்ம தவிர்த்து போஸிங் பண்ணும்போது பார்க்க ஈக்குவலாக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.